ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. ஆனால் அவர் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார். அவருக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அவரோட கனவில் ஒரு பெரியவர் ஒருத்தர் தோன்றி அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார். அவனும் அவரோட போனான். முதல்ல அவனை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே சாப்பாடு நேரத்தில் பெரிய பெரிய அண்டாக்களில் சாதம், குழம்பு, அப்புறம் நிறைய சுவைமிக்க பதார்த்தங்களும் இருந்துச்சு. அவங்க அவங்களுக்குன்னு தட்டுகள்லாம் கொடுத்தாங்க. சுவையான உணவும் பரிமாறினாங்க. எல்லாருக்கும் நாக்கில் எச்சி ஊறுச்சு. ஆனால் பாவம், அவங்க எல்லாராலையும் கையை நீட்டி சாப்பாடை எடுக்க முடிஞ்சிச்சே தவிர கையை மடக்கி வாய்க்கு அந்த சாப்பாடை கொண்டு போகவே முடியலை. அதனால் அறுசுவை உணவு பக்கத்துலேயே இருந்தும் அவங்களால சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. இதனால் அவங்களுக்கு பசியோடு சேர்ந்து ஆத்திரமும் வந்துச்சு. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லா அண்டாக்களையும் கீழே தள்ளி விட்டு அதுலேருந்து சாப்பாடெல்லாம் வீணாக்குனாங்க. அப்புறம் பசி தாங்க முடியாமல் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பெரியவர் அந்த கஞ்சனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கேயும் அதே மாதிரி அண்டாக்கள் நிறைய, அருமையான சாப்பாடு வச்சுருந்தாங்க. அங்கே இருந்தவங்களுக்கும் கையை நீட்ட முடிஞ்சுது. ஆனால் தங்களோட வாய்க்கு பக்கத்தில் கையை மடக்கி கொண்டு போக முடியலை. அப்போது அங்கே இருந்தவங்களில் ஒருத்தர் தன்னோட கையை நீட்டி அங்கிருந்து ஒரு இனிப்பு வகையை எடுத்தார். எடுத்து எதிரில் இருந்தவர் வாய்க்கு நேராக நீட்டினார். மடக்கத்தானே முடியாது, கையை நீட்டு எதிரில் இருக்கவங்க வாயில் ஊட்ட முடியும்ல அப்படின்னு கேட்டார். உடனே இதே மாதிரியே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சந்தோஷப்பட்டாங்க. அப்போது எல்லாரோட வயிறும் நிரம்பிச்சு பசியும் போயிடுச்சு. கஞ்சன் கனவுலேருந்து மீண்டு எழுந்து பார்த்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்கிறது தான் சொர்க்கங்கிறத அவன் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான். தான் மட்டும் சுகமாக வாழ நினைக்கிறது நரகந்தான்றதையும் அவன் நல்லா உணர்ந்தான். அன்னையிலிருந்து அவன் எல்லாருக்கும் தேவையான உதவிகள் பல செஞ்சு நல்லபடியாக வாழ்ந்து வந்தான். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.